வணக்கம். நாளும் அறிவோம் சேனலுக்கு தங்களை வரவேற்கின்றேன். நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். பிரதம மந்திரி வீட்டு மானிய திட்டத்தில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உள்ளதால் இதை பற்றி விரிவாக காணலாம். அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்துடன் 2015 மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஆகும். 2022 ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்பது இந்த திட்டத்தின் இலக்கு ஆகும். இந்த திட்டத்தில் ஒரு பகுதியான கிரெடிட் லிங்க் சப்சிடி திட்டம், அதாவது வீட்டுக்கடன் மானியம் பற்றி காணலாம். பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் உள்ள வீட்டுக்கடன் மானியம் முறையானது பெறப்படும் வீட்டுக்கடனுக்கான வட்டிக்கு மானியம் வழங்குவது ஆகும். வட்டி மானியமானது 6.5% ஆகும். அதாவது ஒருவர் 10% வட்டியில் வீட்டுக்கடன் வங்கியில் வாங்கினால் கடன் பெற்றவர் 3.5% வட்டிக்கான தொகையை மட்டும் செலுத்தினால் போதும். மீதமுள்ள 6.5% வட்டிக்கான தொகை மத்திய அரசால் மானியமாக வங்கிக்கு சென்றுவிடும். இந்த வட்டி மானியமானது அரசாங்கத்தால் வகைப்படுத்தப்பட்ட இடபிள்யூஎஸ் எல்ஐஜி பிரிவினருக்கு உள்ளது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், எல்ஐஜி லோ இன்கம் குரூப். இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்களின் வரைமுறையானது ஆண்டுக்கு ரூபாய் 3 லட்சத்திற்கு கீழ் குடும்ப வருமானம் பெறுவது, அதாவது இவர்களின் மாத குடும்ப வருமானம் ரூபாய் 25,000 ஆகும். எல்ஐஜி லோ இன்கம் குரூப் குறைந்த வருமானம் உடையவர்களின் வரைமுறையானது ஆண்டுக்கு ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 6 லட்சம் குடும்ப வருமானம் பெறுவது, இவர்களின் மாத குடும்ப வருமானம் ரூபாய் 25,000 இருந்து ரூபாய் 50,000 பெறுவது ஆகும். குடும்ப வருமானம் என்பது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த வருமானத்தின் கூட்டுத்தொகை ஆகும். வீட்டுக்கடன் மானிய திட்டத்தில் பயன்பெற இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 30 சதுர மீட்டர் வீட்டின் அளவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எல்ஐஜி பிரிவினருக்கு 60 சதுர மீட்டர் வீட்டின் அளவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 சதுர மீட்டர் என்பது 10.764 சதுர அடி ஆகும். வட்டி மானியமானது ரூபாய் 6 லட்சம் கடன் தொகைக்கு மட்டுமே கிடைக்கும். ரூபாய் 6 லட்சத்திற்கு மேல் கடன் தொகை பெற்றால் ரூபாய் 6 லட்சத்திற்கு மட்டுமே 6.5% வட்டி கணக்கிட்டு மானியம் வழங்கப்படும். அதாவது ஒருவர் ரூபாய் 7 லட்சம் வீட்டுக்கடன் பெற்றால் ரூபாய் 6 லட்சத்திற்கு வட்டி மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 1 லட்சத்திற்கு வங்கியில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வட்டித்தொகை வசூலிக்கப்படும். உதாரணமாக 10% வட்டியில் ரூபாய் 7 லட்சம் கடன் பெற்றால் ரூபாய் 6 லட்சத்திற்கு 3.5% வட்டியும் மீதமுள்ள 1 லட்சத்திற்கு 10% வட்டியும் செலுத்த வேண்டி வரும். 10% வட்டி என்பது உதாரணத்திற்கு மட்டுமே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன் வட்டியானது கடன் பெறுபவரின் வேலை பொருளாதார நிலவரங்களை பொறுத்து வங்கி தீர்மானிக்கும். இன்று பெரும்பாலும் நிறைய வங்கிகள் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வீட்டுக்கடன் மானிய திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. வங்கிகளுக்கு வீட்டுக்கடன் மானியமானது சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் மூலம் மத்திய அரசு செலுத்துகிறது. இந்த சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் சரியான நபர்களுக்கு மானியத் தொகை வழங்கப்படுகிறதா என்பதை மேற்பார்வையிடும். ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் நேஷனல் ஹவுசிங் பேங்க் தற்போதுள்ள சென்ட்ரல் நோடல் ஏஜென்சி ஆகும். சென்ட்ரல் நோடல் ஏஜென்சியுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட வங்கிகள் வட்டி மானியத்துடன் வீட்டுக்கடன் தரலாம். இந்த திட்டத்தின் பயன்பெற ஆதார் எண் அவசியம் தேவைப்படுகிறது. ஏனெனில் வீட்டுக்கடன் மானிய திட்டத்தில் பயன்பெற்று விட்டு வேறு வீட்டு மானிய திட்டத்தில் பயன்பெறுவதை தவிர்ப்பதற்காக ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டுக்கடன் மானியம் ஒரு வங்கியில் பெற்றுவிட்டு பிறகு அதே கடனை வேறு வங்கிக்கு மாற்றும் பொழுது வீட்டுக்கடன் மானியம் பெறுவதில் சிக்கல் வர வாய்ப்பு உள்ளது. வட்டி மானியமானது 15 வருடம் அல்லது அதற்கு கீழுள்ள கால அளவுக்கு வழங்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர்